சிவன் சார் நிறைய விஷயங்கள் எழுதியிருக்கிறாரு ஆனால் அவரோடய எழுத்துக்கள் வந்து புத்தகமாக வெளிவந்தது பார்த்தீங்கன்னா ஏணிப்படிகளில் மாந்தர்கள் அப்படிங்கிற ஒரு பொக்கிஷம் இந்த புத்தகம் வந்து ஒரு என்சைக்ளோ பிடியான்னு சொல்லலாம் இந்த புத்தகம் நம்ம வீட்டில் இருந்தேனாக்க அந்த புத்தக ரூபத்தில் அவரே நம்ம வீட்டில் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இப்போ அந்த புத்தகத்தை வந்து நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் வருண ஜெபம் ரோம சாம்ராஜ்யத்தை ஆட்சி புரிந்து வந்த தெய்வ மதத்திய சக்கரவர்த்திகளுள் கிபி நூற்றி அறுபத்தி ஒன்றில் சிங்காதனத்தில் அமர்ந்த மார்க்கஸ் அருளியன் என்பவர் சிறந்த விவேகியாக விளங்கினார் அவர் யுத்தத்தை விரும்பாமலிருந்தாலும் கூட எதிரிகளின் படையெடுப்பை சமாளிக்க வேண்டிய நிலைமை அவருக்கு நேராமல் இல்லை அவர் எகிப்திய பிராமண சிரேஷ்டர் ஒருவரை ராஜகுருவாக ஏற்று வந்தார் உடலிலிருந்து ஆத்மாவை அகற்றி சஞ்சாரத்தை ஏற்கும் அத்தகைய சக்தியை எகிப்திய பிராமணர்கள் கிமு மூன்றாம் நூற்றாண்டிலேயே இழக்க ஆரம்பித்துவிட்டாலும் தெய்வங்களுடன் நேரிடையான தொடர்பை சுமார் கிபி மூன்றாம் நூற்றாண்டு வரையில் சில பிராமணர்கள் ஏற்று வந்தனர் அத்தகையவர்களுள் இந்த ராஜகுருவும் ஒருவராவர் மார்க்கஸ் அருளியனுக்கு எதிரிகளை சமாளிக்கும் நிலைமை ஏற்பட்டதாக கூறினேன் அல்லவா ஜெர்மனியர்களில் ஓர் வகுப்பினர் ஒரு சமயம் கடுமையான கோடை காலத்தில் ரோம சாம்ராஜ்யத்துடன் போர் தொடுத்தனர் அப்பொழுது தன்னுடைய படைகள் பிரதிகூலமான நிலையில் தவித்துக் கொண்டிருந்ததை உணர்ந்த மன்னர் பகவானை பிரார்த்திக்க ராஜகுருவை கேட்டுக்கொண்டார் இதை முன்னமேயே அறிந்து கொண்டு விட்ட ராஜகுருவோ வருண ஜபத்தை உச்சாடனம் செய்ய ஆரம்பித்து விட்டார் அந்த சமயத்தில் ராஜகுரு அவ்விடத்தில் இல்லாமல் இருந்திருந்தால் மன்னர் தோல்வியடைந்திருப்பார் மன்னரும் யுத்தத்தின் கதியை அப்படித்தான் எதிர்பார்த்திருந்தார் நிற்க வருண ஜபம் என்பது போல கோடை காலத்தில் ஆரம்பித்து மழை காலம் வரையில் ஜெபிக்கும் மந்திரம் அல்ல அல்லது மழை பெய்ய போகும் நாள் வரையில் நீடித்து ஜெபிக்கும் மந்திரமும் அல்ல ஜபத்தை முடித்தவுடனேயே மழை பொழிவதே வருண ஜெபத்தின் சாதனையாகும் எனவே மந்திரங்களுக்கு மகிமை இருந்தாலும் கூட தெய்வீக யோகியதையை வகிக்க இயலாத இக்காலத்தியவர்கள் ஒரு சில நிமித்தங்களுக்கான கோமங்களிலும் யக்ஞங்களிலும் மந்திரங்களை கோஷித்தாலும் பலன்களை காண முடியாது ஓர் உத்தமர் தங்க கம்பியாக இருந்த போதிலும் அதில் மின்சாரம் பாயாத வரையில் விளக்குகள் எரியாதல்லவா இப்போது யுத்தத்தில் நேர்ந்த நிகழ்ச்சிகளை விளக்குவோம் ஆஃப்டர் ஹேவிங் ஃபாட் செவரல் இம்பார்ட்டன்ட் பேட்டில்ஸ் சேஸ் டயோன் கேசியஸ் he also carried on a great war against the people called quadi in which against his expectations he was victorious or rather victory was bestowed upon him by a god indeed it was divine interposition that saved the romans from the dangers they were enduring this combat surrounded by the quadi who had all the advantage of position the romans defended themselves valiantly with their shields presently the barbarians ceased hostilities in the hope that heat and thirst would deliver the adversaries into their hands without the trouble of further fighting and took possession of all the places around which they fortified to prevent the enemy from finding water for the quadi were far superior in numbers now while the romans unable either to offer combat or retreat and reduced to the last extremity by wounds fatigue heat and thirst were standing helplessly at their posts clouds suddenly assembled in great number and rain descended in abundance certainly not without divine intervention since an egyptian mage arnolphus who was with marcus arulius is said to have invoked several genii principally the aerial mercury by Enchantment, and thanks to them had brought down rain. Dion adds that when rain began to fall, every soldier lifted his head toward heaven to receive the water in his mouth. That afterwards some held out their shields and others their helmets to catch the water, and many gave their horses to drink. Being set upon at once by the barbarians, they drank and fought on the same spot, and several. Being wounded, swallowed blood mingled with water in their helmets, all being occupied in drinking, they would doubtless have been seriously incommoded by this attack had not heavy hail and numerous thunderbolts thrown consternation into the ranks of enemy. Fire and water could be seen to mingle as they left the heaven, some upon whom they fell drank and were refreshed but many were burned and perished the fire did not reach the romans but if it did by chance touch one of them it was at once extinguished in the same manner the rain instead of comforting the barbarians seemed merely to excite like oil the fire with which they were being consumed and all were choked with water as they were they constantly sought more some barbarians inflicted wounds upon themselves as though their blood had a power to extinguish flames, while many others rushed over to the side of Romans, hoping that there the water might be salutary to them. Marcus Aurelius had compassion for them, and for the seventh time he was proclaimed emperor by the soldiers, although not usually accepting this title until it had been bestowed upon him by the Senate. He no on this occasion, holding that the honor மேட் நோ a ஆன் திஸ் அகேஷன் ஹோல்டிங் தட் கேம் to the அண்ட் ரோ டு ஆகவே வருண Mannar மூலம் மன்னர் தெய்வீக Mudan பெற்றார் முதன் முதலாக ரோமாபுரியில் தோன்றின ஓர் புதுவிதமான கூட்டத்தினரை மன்னர்கள் லேசாக நினைத்துவிட்டனர் இந்த கூட்டத்தினர் தெய்வ மதத்தை கவிழ்த்து விடுவார்கள் என்று ஆரம்பகாலத்திய மன்னர்கள் எதிர்பார்க்கவில்லை எனினும் தெய்வங்களை புறக்கணித்த இத்தகையவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டால் அவர்கள் கண்டிக்கப்பட்டு வந்தனர் கிறிஸ்தவ தலைவர்களோ இரண்டாம் நூற்றாண்டின் இறுதியில் அக்னிமலை பெய்யப் போவதாகவும் அப்பொழுது தெய்வ மதத்தினர்களும் தெய்வங்களின் கோவில்களும் மன்னர்களின் அரண்மனைகளும் அழிந்துவிடப் போவதாகவும் கிறிஸ்தவர்கள் மட்டும் காப்பாற்றப்பட போவதாகவும் இயேசுநாதர் நேரிடையாக வந்து உலகில் ஆட்சி புரியப் போவதாகவும் எனவே உடனடியாக கிறிஸ்தவ மதத்தை தழுவிவிடவும் பொதுமக்களிடையே ரகசிய பிரச்சாரத்தை பரப்பி வந்தனர் இதனால் பீதியடைந்த பலர் சிலுவையை வெளிப்படையாக தெரியாமல் அணிய ஆரம்பித்தனர் ஆனாலும் இரண்டாம் நூற்றாண்டில் சுமார் முப்பது சதவிகிதத்தினர் பகிரங்க கிறிஸ்தவர்களாக காட்சியளித்தனர் கிராண்டட் தட் த ரோமன் எம்பையர் அட் சர்டன் டைம்ஸ்

உட்படுத்தப்படாமலும் இல்லை மார்க்கஸ் அருளியன் சம்பந்தப்பட்ட வரையில் கிறிஸ்தவ மத வளர்ச்சியை தடுத்து நிறுத்துவதற்கு இவர் நடவடிக்கையை கொள்ளவில்லை ஆயினும் இராஜாங்கத்தில் தலையிட்டு கலகம் விளைவிக்க முயன்ற இரு பாதிரிமார்களுக்கு மரண தண்டனை விதித்தார் கிறிஸ்தவ ஏடுகளோ இவர் கிறிஸ்தவர்களை சித்தரவதையுடன் கொடுமைப்படுத்தி கொலை புரிந்ததாக அபாண்டம் சாட்டியிருக்கின்றன சரித்திரத்தை ஆராய்ந்த கிறிஸ்தவ மேதாவிகள் இவரை அக்காலத்திய ஓர் மகாபுருஷர் என்பதாக பெரிதும் போற்றியிருக்கிறார்கள் நமது புராணமும் யூத மதமும் நமது உலக ஆயுளை பதினான்கு மண்வந்தரங்களாக வகுக்கப்பட்டிருப்பதைப் போல சென்ற கலியுகத்தை பத்து மகான்களின் காலமாக பிரிக்கப்பட்டிருந்தது தற்போது வைவஸ்த என்ற ஏழாவது மண்வந்தரத்தை உலகம் கடந்து கொண்டிருக்கிறது நமது புராணத்தில் ஆதம் என்ற முதலாவது மகானின் பெயரிலிருந்து கடைசி மகானான நியூகன் என்பவருடைய பெயர் வரையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதே விதமாக ஆதி பாலஸ்தீனியர்களும் பாபிலோனியர்களும் அந்த பத்து மகான்களின் பெயர்களையும் தத்தமருடைய பாஷைகளில் அளித்திருக்கின்றனர் இவைகளுள் கனானிய பெயர்கள் ஓரளவு நமது புராணத்திய பெயர்களை அனுசரித்து காணப்படுகின்றன பொதுவாக கிமு காலத்திய உலக ராஜ்யங்கள் அனைத்தும் இந்த மகான்களின் பெயர்களையும் நியூகனுடைய காலத்திய பிரளயத்தையும் அறிந்து வைத்திருந்தன இந்த பிரளய சமயத்தில் நியூகன் ஓர் கப்பலை கட்டி தப்பித்து கொண்டதையும் அறிந்து வைத்திருந்தன கிரேக்கர்கள் நியூகனை டியூக்லோன் என்றும் சீனர்கள் ஃபோகி என்றும் தமிழ்நாட்டில் தோனியப்பர் என்றும் பாபிலோனியர்கள் சித் நிபிஷ்டம் என்றும் கனானியர்கள் நியோகா என்றும் குறிப்பிட்டு வந்தனர் உலகிலேயே ஓர் புதிய மதத்தை துவக்கிய யூத புறப்பட்டுகளோ நியூகனை நோவா என்ற பெயரில் குறிப்பிட்டு ஆர்க் ஆஃப் நோவாவை முரண்பாடுடன் கற்பித்து தங்களுடைய நோக்கத்திற்கு பயன்படுத்திக் கொண்டனர் மேலும் ஆதம் வம்சாவளியினர்களையும் சில தெய்வ மதத்தினர்களையும் தங்கள் மதத்திய முன்னோடியர்கள் என்பதாகவும் யூத மத புத்தகத்தில் கொடுத்திருக்கிறார்கள் இதை கண்ணுற்ற கிறிஸ்தவமும் இஸ்லாமும் இதே வம்சாவளியினர்களை தத்தமருடைய முன்னோடியர்கள் என்பதாக போட்டியுடன் எழுதி கொண்டிருக்கின்றன உதாரணமாக ஆப்ரஹாம் என்பது இப்ராஹிம் ஜாக்கப் என்பது யாகூப் ஜோசப் என்பது யூசுப் டேவிட் என்பது தாவூத் சாலமன் என்பது சுலைமான் போன்றவர்கள் தெய்வ மதத்தை சார்ந்தவர்களாவார்கள் இவர்களுள் டேவிட்டின் புதல்வரான சாலமன் ஓர் எகிப்திய மன்னரின் புத்திரியை மணந்து கொண்டது கவனிக்கத்தக்கதாகும் மேலும் இவர் எகிப்திய பிராமணர்களால் இஜிப்சியன் மிஸ்டரியில் அனுமதிக்கப்பட்டவருமாவார் இதை இத்துடன் நிறுத்திக்கொள்வோம் கலியுகம் பிறந்து ஓர் நீண்ட காலம் வரையில் சூரிய சந்திர வம்சத்தினர்களின் பிரிவினர்கள் உலக ராஜ்யங்களை ஆட்சி புரிந்து வந்ததை நீங்கள் அறிவீர்கள் ஆதம் மகான் சம்பந்தப்பட்ட வரையில் அவர் சந்திர வம்சத்தில் வந்தவராவர் இவருடைய பத்தாவது சந்ததியில் வந்த நியூகனுக்கு சிமன் சமன் பவன் என்ற மூன்று புத்திரர்கள் பிறந்ததாக நமது புராணத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த பெயர்கள் பல லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு பிறகு அதாவது நமது கலியுகம் பிறந்த பிறகு ஷெம் ஹாம் ஜாபத் என்ற பெயர்களால் மாற்றப்பட்டு விட்டதாகவும் நமது புராணத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது எனவே இந்த மாற்றப்பட்ட பெயர்களை யூத மதமும் தனக்கு அனுகூலமாக எழுதி கொண்டிருக்கிறது இவைகள் ஒரு புறமிருக்க நியூகனின் இரண்டாவது புதல்வரான ஹாம் என்பவரை போலந்தின் முதல் மன்னர் என்பதாக பண்டைய தெய்வ மதத்திய போலந்தியர்கள் கூறியிருப்பதுடன் தங்களுடைய மன்னர்கள் சந்திர வம்சத்தில் வந்தவர்கள் என்றும் அறிவித்துள்ளார்கள் லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு பின்பு அந்த வம்சத்தில் வந்த ஒருவன் தீய நடவடிக்கைகளில் இறங்கினான் எனவே தெய்வம் அவனை தண்டித்த விதத்தையும் இதையடுத்து ஓர் மகானை ஆட்சியை ஏற்க உத்தரவிட்டதையும் நீங்கள் அறிந்தாக வேண்டும் அக்ஷய பாத்திரம் வம்ச பரம்பரையாக சந்திர வம்சத்தில் வந்த ஓர் போலந்திய அரசன் காலகதியை அடையவே அவனுடைய சகோதரர்கள் அரசனின் ஒரே பையனான போப்பியல் என்பவனை சிம்மாசனத்தில் அமர்த்தினர் ஆனால் குடும்பத்திற்குள்ள லட்சணங்கள் எதையும் இவன் வகிக்காததுடன் முறைதவறி நடந்து கொள்ளவும் விட்டான் த ஃபோஸ்டரிங் கேர் ஆஃப் தி அங்கிள்ஸ் ஹூஸ் ஃபிடலிட்டி அப்பியர்ஸ் டு ஹாவ் பீன் ஆஸ்ரேரஸ் இட் வாஸ் ஹானரபிள் Preserved the throne to the chief of their house. But the prince showed them no gratitude. He was indeed incapable of such a sentiment. Every day he exhibited to his anxious guardians some new features of depravity, with which a commendable prudence they endeavored to conceal from the nation, in the hope that increasing years would bring reformation. Their pious exhortations were in vain he proceeded from bad to worse. He associated with none but the dissipated, with drunkards, spendthrifts, and fornicators, or with mimics and jesters. To correct one of his vices at least, a wife was procured for him. The expedient failed. It had even a mischievous effect, since his concert was avaricious and malignant, and was too successful in making him the instrument of her designs. On reaching his majority, his passions burst forth with fury. No woman was safe from his lust, no man from his revenge. His extortions, his debaucheries, his cruelty at length exhausted the patience of his people, who resolved to set bound to his excesses. The formidable confederacy was headed by his uncles, who sacrificed. The ties of blood to their patriotism or their ambition. To dissolve it and at the same time to gratify his revenge, he was stimulated alike by his own malignity and by the counsels of his wife. He feigned sickness, sent for his uncles as if to make his peace with them, and poisoned them in the wine which was produced for their entertainment. He even carried his wickedness. டு டுஃப்யூஸ் த ரைட்ஸ் ஆஃப் செபல்ச்சர் டு ஹிஸ் விக்டிம்ஸ் கடைசியாக இந்த போப்பியல் பரம உத்தமர்களான தனது சிறிய தகப்பனார்களை கொன்றதுடன் நிற்காமல் பிரேதங்கள் வெட்ட வெளியில் எரியப்பட்டதால் தெய்வங்கள் சினம் கொண்டதுடன் நாட்டு மக்கள் உணரும் வகையில் நேரிடை நடவடிக்கையையும் எடுத்தன என்ன ஆச்சரியம் உத்தமர்களாக விளங்கின அதே சிறிய தகப்பனார்களின் பிரேதங்களிலிருந்து எலிக்கூட்டங்கள் உற்பத்தியாயின அரண்மனையை நோக்கி கிளம்பின அரண்மனைக்குள் புகுந்து போப்பியல் குடும்பத்தை மட்டும் துரத்தின அவைகளை அழித்தொழிப்பதற்கு போப்பியல் கட்டளையிட்டான் எனினும் மேன்மேலும் எலிகள் படையெடுக்க ஆரம்பித்தன வேறு வழியில்லாமல் ஒரு வட்டமான தீக்குள் தனது குடும்பத்துடன் பத்திரப்படுத்தி கொண்டான் நெருப்பையும் கடந்து அவைகள் எப்படியோ பிரவேசித்து விட்டன பிறகு ஓர் கப்பலில் ஏறி தப்பித்து கொள்ள முயன்றான் எலிகளோ ஜலத்தில் நீந்தி கப்பலின் பக்கவாட்டங்களில் துவாரங்களை போட்டு கப்பலை மூழ்கடிக்க முற்பட்டன கப்பல் மூழ்குவதை தவிர்க்க கப்பலை கரைக்கு செலுத்த கப்பலோட்டிகளுக்கு உத்தரவிட்டான் போப்பியல் ஹிஸ் இன்வெர்ட்ரேட் எனிமீஸ் ஆன் சோர் அசோன்டன்ஸ் நவ் ஃபிங்கர் ஆஃப் த டெய்டி அண்ட் லெஃப்ட் ஹிம் டு ஹிஸ் Accompanied by his wife and children. He now fled to neighboring tower. He ascended the highest pinnacle. Still they followed, neither doors nor bars could resist them. His first two sons were first devoured. then the Duchess, then himself, and so completely that not a bone remained of the four. Popiel 825 to 842 AD. Kristava Madam Donji, Yetnuthi Napativoru Andhild Mudibada in கிறிஸ்தவ மதத்தை பற்றி அறியாத ஒரு சில நாடுகள் ஐரோப்பாவில் இயங்கி வந்தன அவைகளுள் போலந்தும் ஒன்றாகும் நாம் போப்பியலை பற்றி பேசிக் அல்லவா அவனுடைய காலத்தில் பையஸ்து என்ற ஒரு தெய்வசாது தனது பத்தினியுடன் போலந்திலேயே வாழ்ந்து வந்தார் தங்களுடைய வாழ்க்கையை தெய்வ தியானத்திற்கு அர்ப்பணித்து வந்த இவர்கள் ஏழ்மையில் மனம் நிரம்பியிருந்தனர் இவர்களுக்கு ஆண் குழந்தை பிறந்தது தெய்வமத சம்பிரதாய பிரகாரம் குழந்தைக்கு வயது வந்தவுடன் முடியிறக்கி பெயர் சூட்டும் விசேஷ நாளை எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டில் தம்பதிகள் கொண்டாடலானார்கள் எனவே அந்த குக்கிராமத்திலிருந்த அண்டையர்களை போஜனத்திற்கு அழைத்திருந்தனர் நிற்க பயஸ்து என்ற பெரியவர் ஓர் தெய்வீக நிலையை அடைந்திருந்ததை ஓர் கிறிஸ்தவ மேதாவியால் குறிப்பிட தெரியாமலிருந்தாலும் அவருடைய பக்குவமான தன்மைகளை There dwelt in Krasvicha a poor, but a virtuous man, named Pyast. so poor, indeed, that his wants were but scantily supplied by a small piece of ground, which he cultivated with his own hands. He had a wife and a son, both worthy of him. He lived contented in his poverty, which he had no wish to remove. Since he had wisdom enough to perceive that the state most exempt from artificial wants is the most favorable to virtue and consequently to happiness. When the time arrived that his son should be first shown off his locks of hair and receive a name, a custom of great antiquity among the pagans, he invited, as was usual on such occasions, his neighbors to the ceremony. On the day appointed, டூ ஸ்டேஞ்சஸ் அரைவ்ட் வித் விர் அட்மிட்டட் வித் ஹாஸ்பிட்டாலிட்டி ஸோ ஹானரபிள் டு த பீப்புள் அண்டையர்களை போஜனத்துக்கு அழைத்திருந்ததாக கூறினேன் அல்லவா அன்று வழக்கம் போல் தெய்வ ஆராதனை பூஜை போன்றவைகளையும் குழந்தைக்கு நடத்த வேண்டிய சுப காரியங்களையும் காலையிலேயே முடித்துக்கொண்டு சமையல் வேலைக்கு ஆரம்பித்தனர் தெய்வத்தை விரும்பி வாழ்ந்த தம்பதிகள் ஏழ்மையையும் விரும்பி வாழ்ந்து வந்ததால் அன்று பற்றாக்குறையுடன் சமைக்க வேண்டிய திட்டத்தை பின்பற்ற வேண்டியதாய்விட்டது தவிர போஜனத்திற்கு அமரும் சமயத்தில் மேலும் இரு அதிதிகள் வந்துவிடவே அவர்களையும் உபசரித்து போஜனத்திற்கு அமர தம்பதிகள் கேட்டுக்கொண்டனர் முடிவாக சமைக்கப்பட்டிருந்த பதார்த்தங்கள் விருந்தினர்களுக்கு சற்றேனும் காணாததை முற்றிலும் உணர்ந்த தம்பதிகள் தங்களை இத்தகைய இக்கட்டான நிலையிலிருந்து காப்பாற்ற தெய்வத்தை பிரார்த்தித்துவிட்டு பதார்த்தங்களை பகிர்ந்து பரிமாறினர் ஒரு தெய்வம் அல்ல இரு தெய்வங்கள் தம்பதிகளை அனுகிரகித்தன விருந்தாளிகள் பதார்த்தங்களை ஏற்க ஏற்க இலைகளில் பதார்த்தங்கள் பெருகி கொண்டே வந்தன இந்த தெய்வீக அற்புதத்தை ஏற்ற தம்பதிகள் மெய்மறந்து தெய்வீக ஆனந்தத்தில் ஆழ்ந்தனர் ஆம் தெய்வசாது ஓர் மகானாக மாறிவிட்டார் இந்த அதிசயத்தைக் கண்டு திகைத்துப் போன அண்டையர்களோ தம்பதிகளை நமஸ்கரித்து ஆசி வேண்டினர் தெய்வ கலாச்சாரத்தின் பிரகாரம் போஜனம் முடிந்த பிறகு விருந்தினர்களுக்கு மரியாதையுடன் நன்றி தெரிவித்து உபசரிப்பது ஓர் பண்பாடாகும் அதாவது விருந்தோம்புபவரின் கோரிக்கைக்கு இணங்கி அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றியதற்காக விருந்தாளிகளிடத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்வது ஓர் கடமையாகும் எனவே போஜனம் முடிந்தவுடன் விருந்தாளிகள் அனைவரும் அமர மகான் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக நன்றி செலுத்திவிட்டு அழைப்பில்லாமல் வந்த அந்த இருவர்களையும் அணுகிய பொழுது அவர்கள் உட்கார்ந்திருந்த இடத்திலிருந்து மாயமாக மறைந்தனர் இந்த அற்புதத்தை கண்ணுற்ற பிறகுதான் வந்தவர்கள் தெய்வங்கள் என்பதையும் அவர்களே பதார்த்தங்களின் பெருக்கத்தை அருளியதையும் தம்பதிகள் தெரிந்து கொண்டனர் சமீப காலத்திலும் தெய்வங்களின் அத்தகைய அனுகிரகத்தை அறிந்து நான் ஆச்சரியப்படுகிறேன் த போர்டன்ட் Was spread abroad with rapidity. Numbers daily flocked to the peasant's house to share his hospitality and to witness the miraculous increase of his provisions. A scarcity of these good things, the time afflicted the place through the influx of so many thousands who met for the choice of a government. All hastened to Piast, who entertained them with princely liberality during several successive weeks. Whoso fit to rule was the universal cry. Has this holy man this favorite of God's? Prince and palatine desisted from their respective pretensions and joined their suffrages to that of the people. Piast was elected in the year 842 to the vacant dignity, but so great was his reluctance to accept the glittering honor that he would have remained for forever in his then humble condition had not the two identical strangers whom he found to be gods again favored him with a visit and prevailed on him to sacrifice his own ease to the good of the nation the reign of piast was the golden age of poland no foreign wars no domestic commotions but respect from without abundance and contentment within polandin in padai edukka kaathirnda andaya rajyangal பயஸ்துவின் மீது ஓர் பக்தியையும் பயத்தையும் ஏற்றன இந்த மகானின் ஆட்சியில் நீதிநெறிகள் தாமாகவே இயங்கின இந்த மகான் ஆட்சி புரியவில்லை ஓர் சிம்மாசன பதவியை வகித்து வந்தாலும் அவர் ஓர் மகானாகத்தான் வாழ்க்கையை ஏற்று வந்தார் அழைப்பில்லாமல் வந்த இரு அந்நியர்களும் மறுபடியும் இவர் முன்பு தோன்றி ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ள ஆக்ஞையிடாமல் இருந்திருந்தால் மகான் தனது குடிசையை விட்டு அகன்றிருக்க மாட்டார் பயஸ்து மகான் ஆட்சி புரியவில்லை என்று கூறினேன் அதாவது அவருடைய ராஜ்யத்தில் பிரஜைகள் தவறுகளை கூட புரியவில்லை என்பது அதன் பொருளாகும் விவேகிகளின் ஆட்சியை நல்லாட்சி என்றும் சிறந்த விவேகிகளின் ஆட்சியை தூய ஆட்சி என்றும் கூறலாம் பொதுவாக நல்ல ஆட்சியில் உத்தமர்களாக விளங்கும் மேதைகளுக்கு சிலைகள் அமைக்கலாம் பரம உத்தமர்களின் பெயர்களை பொன்னாலும் பொறிக்கலாம் அவர்களுடைய பெயரில் ஸ்தாபனங்களை நிறுவலாம் குற்றவாளிகள் தோன்றினால் அழித்துவிடலாம் நிற்க ஓர் நல்லாட்சியில் உத்தமர்களுக்கு மட்டும் சிலைகள் அமைப்பதைப் போல பிரஜைகள் அனைவரும் உத்தமர்களாக விளங்கும் ஓர் தூய ஆட்சியில் எவருக்கும் சிலைகளை அமைக்கும் பிரச்சனையே நேரப்போவதில்லை பிரஜைகளிடையே தூய்மை சகஜமாக இயங்கும் ஓர் நாட்டில் சிலைகளுக்கு தேவையில்லை என்பதே அதன் பொருளாகும் இத்தகைய பிரஜைகளை பற்றி ஓர் மேற்கத்திய பேராசிரியர் அவர்களின் தூய்மையை தண்ணீரில் எழுதினால் போதுமென்றும் அதே நாட்டில் ஓர் தவறான செய்கை நேர்ந்துவிட்டால் அதை பித்தளையில் பொறிக்க வேண்டும் என்பதுமான ஓர் உன்னதமான கற்பனையை வெளியிட்டிருக்கிறார் தட்ஸ் அ ஃபியூ பேட் டீட்ஸ் டு பி ரிட்டர்ன் இன் பிராஸ் அண்ட் த தோஸ் ஆஃப் விர்ச்சு இன் வாட்டர் இந்த நால்வரின் ஆட்சியிலும் ஏதாவது ஓர் சரித்திர நிகழ்ச்சிக்கு கூட in kirar Of the same pacific disposition and of the same estimable virtues of his forefathers was Semo Misla, the last prince. For the same honourable reason, the reign of this prince furnishes no materials for history. The tranquil, unobtrusive virtues must be satisfied with the self-approbation and consciousness of the divine favour. ஒன்லி த மோர் and அண்ட் மிஸ்டியஸ் குவாலிட்டிஸ் immortality. இம்மார்டலிட்டி சிமோனிஸ்லா however, has ஒன் கிளைம் டு ரிமெம்பரன்ஸ் விச் போஸ்டரிட்டி has நாட் failed டு ரெக்கக்னைஸ் பையஸ்துவின் ஆட்சியிலும் அவருடைய மூன்று சந்ததியர்கள் காலத்திலும் போலந்திய மக்கள் தெய்வீகத்துடனும் சந்துஷ்டியுடனும் வாழ்ந்து வந்ததாக அக்காலத்திய ஆசிரியர்கள் பெரிதும் புகழ்ந்து போற்றியிருக்கிறார்கள் கிபி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் போலந்து கிறிஸ்தவ மதத்தினரால் விட்டது.